நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியும் நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். வாருங்கள், அவரை சந்திக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 சொல்லுங்க ஐயா. முதல்ல இறை வணக்கத்தோட நிகழ்ச்சி. கண்டிப்பாக. அளவற்றாளனம் நிகழ்ற அன்புடையவனும் அளப்பரிய அருட்கொடையாளனும் எல்லையற்ற கருணையாளனமாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் திருப்பெயரால் மகத்துவமான நிகழ்ச்சியினை இறைவனது ஆசீர்வாதத்தோடு தூங்குகிறோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகலவன் முதற்றே உள்ளாகும். வணக்கம். 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 சொல்லுங்க. இப்போ நம்ம செய்திகள்லாம் பார்க்கும்போது நிறைய தற்கொலைகளை பார்த்துட்ருக்கோம். மாணவர்களுடைய மனநிலையை பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாணவர்களுக்கு வந்து மன அழுத்தம் அப்படின்றது கல்வியின் மூலமாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த தற்கொலை முயற்சிக்கு போகிற அளவுக்கு அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுது. இதை நம்மளால் மாற்றி அவங்கள சரியாக கொண்டு வர முடியுங்களா ஐயா? யார் தற்கொலை பண்ணுறா? மாணவர்கள். ஏன் படிக்காத மனம் அடிக்கிறோம்? படிப்பறிவு இல்லாதவர்னு சொல்கிறோம். நம்ம கேவலமாக பேசுகிறோம். ஆனால் அவனுக்குள்ள அவ்வளவு தன்னம்பிக்கையும் தைரியம் இருக்குது. எதையும் சாதிக்க முடியுங்கிற என்ன இருக்குது? இன்றைக்கி சாதித்தவங்கள லிஸ்ட் எடுங்களேன். நாமக்கல் போனீங்கன்னா இந்த பஸ்ஸு ஓனர்ஸு, லாரி ஓனர்ஸ் அங்கே தான் அதிகம். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் யாருமே படிக்காதவங்க. நீங்கள் திருச்செங்கோடு அந்த பக்கம்லாம் பார்க்கலாம். நீங்கள் கேபி நிறுவனம் இருக்குது, மிகப்பெரிய நிறுவனம். அவர்லாம் படிக்குது. இன்றைக்கி வந்து சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குது, இல்லை மற்ற நிறுவனங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். நிறைய கடைகள்லாம் இருக்குது. அவங்களாம் அவங்களுடைய இந்த கடையை ஆரம்பித்தவர்கள் என்ன படிச்சிருக்காங்க நினைக்கிறீங்க? டேபிள் துடைச்சவர்கள் தான் சரவண பூனாச்சு. ஏன் அந்த தன்னம்பிக்கை தைரியம் வந்து படிக்காதவங்களுக்கு இருக்கும்போது நமக்கு ஏன் இல்லை? நீங்கள் சாதிச்சவங்க லிஸ்ட்டில் எடுங்களேன். இளையராஜா என்ன படிச்சிருக்காரு? யாரை வேணா எடுங்க, நீங்கள் சினிமா துறை எடுத்துக்கங்க, எங்கே வேணா எடுங்க. படித்தவர்கள் இடத்துல என்னென்னா அந்த ஈகோ. இது கொஞ்சம் கூட்டுமா வீட்டில்? வெளியே வேண்டாம். அம்மா சொன்னால் கூட என்ன, நான் வந்து வீட்டுக்கு கூட்டுறதா, நான் சமையல் பண்ணுறதா, நான் பாத்திரம் கழுவுறதா அப்படிங்கிற எண்ணம். கணவன் மனைவிக்குள்ள ஏன் சண்டை வருது? நானும் தான் வேலைக்கு போகிறேன், நீ தான் வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிற அந்த எண்ணம். அப்போது அந்த ஈகோ அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக இருக்குது. இந்த தற்கொலைக்கு காரணமே வந்து அப்பா அம்மா தான். பெற்றோர் என்ன காரணம்னா அவ்வளோ செல்லம். இப்போ நாங்கள்லாம் வளர்ந்த காலத்தில் எங்கள் அப்பா வந்து அடித்து வளர்த்தார். இன்றைக்கும் எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ மரியாதை இருக்குது அப்படின்னா அவர் காட்டிய வழி. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டார், ஒவ்வொரு பைசாவையும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சார். அதை எங்களுக்கு புரிய வச்சாங்க. நாங்கள் வந்து அவர் கஷ்டப்படுறது கண் கூட பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க எல்லாருமேனா, நான் படுற கஷ்டம் என் பிள்ளைக்கு தெரியக்கூடாது. வெளியில் 1000 கடன் இருக்கும், ஆனால் பிள்ளைங்களுக்கு தெரியாது. காலேஜ் ஃபீஸ் எப்படி கட்டுறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுறாங்க எதுவுமே தெரியாது. அப்போ ஆரம்ப காலத்திலேருந்தே ஒரு சின்ன வழி இல்லாமல் எந்த விதமான துன்பத்தை நெருங்க விடாமல் மனதை பலவீனமாக்கினதே நம்முடைய பெற்றோர்கள் தான். ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் பொண்ணு, அவங்க என்ன பண்ணுவான்னு தெரியலையே. நானாக வந்து அப்போது படிக்கிறதுக்காக மகாராஷ்டிரா போகும்போதெல்லாம் எனக்கு என்ன எப்படி ஏன்னா எங்கள் அப்பாவும் படிக்காதவங்க. நானாக ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி நார்த் இந்தியாவெலாம் போய் கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் வந்தோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே. இங்கேருந்து சும்மா நீங்கள் சென்னைக்கு இன்டர்வியூ கூட்டுறதுனா கூட 10 பேர் கூட வராங்களாம். கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ பார்க்க வச்சு, இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சு உண்டா இல்லையா? அப்போது கூடவே வச்சுருக்கிறது, எதையுமே செயல்பட விடலை. தோல்விகளை எதிர்கொள்ள அலோவ் பண்ணுறதே இல்லை. அப்போது ஒரு சின்ன தோல்வி அடுத்து வரும்பொழுது அவர்களால் தாங்க முடியல, அதை பக்குவப்படுத்தணுமா இல்லையா? ஆமாங்க ஐயா. இப்போ நெல் இருக்குது, நீங்கள் டைப் இவ்வளோ பெரிய கேள்வி கட்டி டக்குன்னு கால்ஸ்குள்ளே போயிருக்கீங்க. ஆமாம், நீங்கள் பண்ணுறதே அதுதான். நெல் இருக்குது, நெல் பார்த்து பார்த்து வளர்க்குறோம். களை எடுக்கணும், தண்ணி வந்து எப்போவுமே இருக்கணும், பருவம் கரெக்டாக இருக்கணும், தரமான நெல் போடணும், அவ்வளோ ஒரு பாதுகாப்பு பண்ண வேண்டியிருக்கு நெல். ஆனால் அந்த நெல் தலை குனிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படி உடஞ்சி கிடக்கும். எதையுமே பண்ண வேண்டாம். இப்போ ராகிக்கும் சோளத்துக்கும் கம்புக்கும் இல்லை வராகுக்கும் இல்லை குதிரை வாளிக்கும் இந்த மாதிரி தானியங்களுக்கு நம்ம எதையுமே செய்ய வேண்டியதில்லை. எந்த வேலையும் களைப்படுங்க வேணாம், தண்ணி விட வேண்டாம், தண்ணியே தேவையில்லை. நெல் எங்கே விளையுது? தண்ணி இருக்கணும், நஞ்சை தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும். இது தண்ணியே கிடையாது.
ஆனால் உயரமாக வளரும் அவ்வளோ ஒரு சக்தானது. அந்த காலத்து பாரம்பரிய அரிசிகள், துயமல்லி அரிசி ஆகட்டும், கருப்பமணி அரிசி, மாப்பிள்ள சம்பா அரிசி ஆகட்டும், கிட்டத்தட்ட யானை உயரத்துக்கு வளரும். இன்றைக்கும் ஒற்றை நடவுன்னு நம்ம சொல்லுவோம் விவசாயத்தில். ஒரு 20 அதாவது பிஞ்ச் அப்படி இருக்கும் நாற்று, 20 நாற்று எடுத்து வச்சா தான் ஒரு ஒன்றுக்கு வச்சுட்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு நாற்று தான், ஒரே ஒரு நெல் மணி தான், ஒரே ஒரு வந்து நாற்று வச்சாவே 20 நாற்று வைக்கிற அளவுக்கு இருக்கிறத விட பல மடங்கு இன்றைக்கி வந்து விவசாயத்தில் வந்து இன்றைக்கி நம்மளுடைய பாரம்பரிய விதைகள் வந்து நமக்கு அரிசி கிடைக்குது. அவ்வளோ பலமாக இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அரசர்கள் அவர்களுக்கென்றே உருவாக்கப்பட்டது அந்த மாப்பிள சம்பா அரிசி. ஆனால் அவ்வளோ வீரமாக இருப்பார்கள். பனைமரம் பாருங்கள், பாலைவனத்தில் விளையுது, தண்ணி கிடையாது, அவ்வளவு சத்து இல்லை, அதுவாக தேடிக்குது. பனைமரம் 120 அடி நினச்சுங்களேன், 600 அடி வந்து கீழே, எவ்வளவு அடி, 600, 5 மடங்கு வேர் கீழே இருக்கும், ஆணி வேர் இருக்கும், பக்க வேர்கள் இருக்கும், சல்லி வேர்கள் இருக்கும். இப்போ சல்லி பயன் சொல்கிறோம்ல வரும்போது சல்லி பயன் விடணும்ல, எதுக்குன்னா அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சல்லி ஓட்டம் அதை வச்சு தான் சல்லி பயன் சொல்லுது நம்ம. இல்லை ஒரு விஷயத்து கிராமத்தில் சொல்கிறது, நீங்கள் ஒரு விதையை பனை விதையை போட்டிங்கன்னா ஒரு அடி வரத்துக்கு இல்லை 1.5 அடி வரத்துக்கு 1 வருஷம் ஆகும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மேலே 1.5 அடி இருக்குன்னு, ஆனால் கீழே 10 அடி இருக்கும். அது முதல்ல என்ன பண்ணுதுன்னா தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு முதல்ல வேர்களை எல்லாம் வந்து பரப்பி விட்டு அடித்தளமிட்டு எந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டு அஸ்திவாரத்தை சரி பண்ணதுக்கப்புறம் தான் மேலே வர ஆரம்பிக்கும். அதுதான் பனைமரம், நம்மளுடைய மாநில மரம், கம்போடியாவுடைய தேசிய மரம். அவ்வளோ அற்புதமானது. இன்றைக்கி கஜா புயல் வந்து எல்லா மரமும் சாஞ்சி போச்சு, ஆனால் பனைமரம் சாகலை. ஏன் தெரியுமா, கஷ்டத்திலே இருக்குது. எல்லா விதமான துன்பங்களையும் அவமானங்களையும் துரோகங்களையும் விரோதங்களையும் தாங்குறவன் தான் மனுஷன். இது சாதாரணமான நிகழ்வு. வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது என்னென்னா எல்லா அவமானங்களையும் நம்ம சந்திச்சாகணும், அதுதான் வாழ்க்கை. எல்லா துரோகிகள் விரோதிகள் நம்மளை புடுங்க பார்ப்பான், திங்க பார்ப்பான், நீ நல்லது செஞ்சாலும் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்துவான். ஒன்றும் இல்லை, ஆட்டி கொடுத்துட்டே இருந்தால் நல்லவ, கொடுக்கறத நிப்பாட்டினா போதும். நான் சொல்றது என்னன்னா கொடுக்கறத நிப்பாட்டினா கெட்டவ. இன்னைக்கு அதான் உலகம். அப்போ இவ்வளவு துரோகங்களுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு மான் இருக்கு, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டு எருமைகள் இருக்கு, முயல் இருக்கு, அது திடீர்னு போய் தண்ணி குடிக்குது, டக்குன்னு முதல்ல போய் பிடிச்சிருது, அது பாட்டுக்கு போய் சாப்பிடுது, புலி வந்தது, சிங்கம் வந்தது, உண்டா இல்லையா? இப்போ பாருங்க, காட்டில் வாழக்கூடிய அந்த விலங்குகள் உயிருக்கே போராட வேண்டியிருக்கு. எப்போ சாகுன்னு தெரியாது, எப்போ சாகுன்னு தெரியாது. கரையான் இருக்குல்ல, கரையான் கரையான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நம்ம கரையானுடைய ஆயுட்காலம் எவ்வளோ தெரியுமா? 15 வருடங்கள், 20 வருடங்கள். ஆனால் அது வாழவே முடியாது. அதனுடைய அந்த கரையான் புத்து இருக்குல்ல, கரையான் புத்து நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி இருக்கு, 5 அடி இருக்குன்னா அந்த மாதிரி 2 மடங்கு கீழே இருக்கும். சேம் பனைமரம் மாதிரியே 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் இருக்கும், மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல காற்று வரும், கீழே வந்து கீழேருந்து வெப்ப காற்று வெளியே போகும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 அறைகள் இருக்கும், பெட்ரூம்லேருந்து சமையல் எல்லாம் வந்து பதுக்க வைக்கிறோம், அவ்வளோ பெரிய அடுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 மூட்டை அரிசி கூட கொட்டி வைக்கலாம், அவ்வளோ இருக்கும். இல்லை அதாவது அவ்வளோ அற்புதமாக அந்த கட்டுது அந்த வீட்டை. எவ்வளவு மலைகள் வந்தாலும் அது கரையாது, மண் கரையணும் இல்லை, ஆனால் கரையாது. 4000 ஆண்டுகளாக கரையான் புத்திருக்குன்னு பிரேசில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 4000 வருஷமாக எதுவுமே ஆகாமல் இருக்குன்னு இன்றைக்கு ஆராய்ச்சி. அவ்வளோ அற்புதமாக கட்டக்கூடியது இந்த கரையான், அந்த வாயிலேருந்து கட்டக்கூடியது. எதுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா அது அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுது. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எறும்பு தின்னியிலிருந்து, உடும்புலேருந்து, பாம்புலேருந்து
எல்லாமே அதை போய் வந்து சாப்பிட்றோம். அதுலேருந்து மிஞ்சி இருக்கிறதா தான் அந்த கரையாம். எதுக்கு இவ்வளோ வீடு கட்டுறதில்ல அற்புதமா, கரையான கண்ணு கிடையாது, அது கட்டுறாரு. கண்ணு இல்லாமல் தான் இவ்வளோ அடுக்கடுக்கு அடுக்கிறது. அதை பற்றி நான் சூரிய ஒளி வரத்துக்காக வந்து அப்படியே வந்து ஸ்பெக்டல் மாதிரி கரண்ட் மாதிரி கட்டுவிருக்கும். காற்று வந்து உள்ளே போகிறதுக்காக வந்து அந்த பறந்துருக்கும். மழை தண்ணி உள்ளே வராமல் குடம் மாதிரி இருக்கும். ஓட்ட தானே, ஆனால் தண்ணி உள்ளே போக உள்ளே போகாது. அவ்வளோ அதிசயம். எப்படி இதை பேரு கரையான், கரையாது, கரையாது. அப்போ இவ்வளவு அற்புதங்கள் வாய்ந்த அந்த பலம் பாருங்க, அதுக்கு எவ்வளவு வந்து தன்னை பாதுகாத்துக்குது. அந்த ஒரு உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணு இல்லாம கட்டுது, அவ்வளவு அந்த உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலம் ஏன் நமக்கு எல்லாம் போச்சு? நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ அவமானங்களை எதிர்கொள்ள தெரிந்தவன் மனிதன், அவமானங்களை எதிர்கொள்ள தெரிந்தவனே வெற்றியாளனாக மாறுகிறான். அவமானம் தான் நம்ம படிக்கட்டா வச்சுக்கணும். அப்போ நமது மக்கள், நமது பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மனதை தளர விட்டு இந்த அற்புதமான ஒரு பொக்கிஷம் வாழ்க்கை என்பது என்ன சொல்கிறார் நபிகள் அப்படின்னா, யார் ஒருவர் தற்கொலையை, நபிகளும் சரி நம்முடைய பைபிள்லையும் சரி, தற்கொலை செய்கின்றவனுக்கு நரகம்தான், மாற்று கருத்தே கிடையாது. பகவத்கீதை அதை சொல்லுது, தற்கொலையை இறைவன் விரும்புவதில்லை. ஏன்னா இந்த அற்புதமான உடம்பையும் உசுரையும் கடவுள் கொடுத்துருக்காரு, அதை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. இந்த அவமானங்கள் மிகப்பெரிய சாதனையாளராக மாற்றுவதற்காக கொடுக்கப்படுகிறது நினச்சிக்கணும். அதனால் வந்து தற்கொலை என்பது பார்த்தீங்கன்னா நரகம் அப்படிங்கிறது நம்முடைய வேதங்கள் சொல்லுது. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து இந்த வார்த்தைகளை சொன்னதற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவதற்கு முன்பு ஒரு சிறு இடைவெளி எடுத்துட்டு வந்துருவோம் ஐயா. நேர்களே காத்திருங்கள், இன்றைக்கு இருக்கட்டும். எதுக்கு இந்த கேள்வி கேட்டீங்க எடுத்தோன்னே? இல்லைங்க, இன்றைக்கு பெரும்பாலும் எல்லோரும் காதுபட கேட்கக்கூடிய செய்தியாக இருந்தது. இதற்கு உங்களால் மட்டும்தான் சரியான ஒரு விடை கொடுக்க முடியும்ன்றது. சரிங்க மேடம் பையன் வந்து ஓசூர்ல இருந்து உங்கள்ட்ட வந்து ரெண்டு வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் சார் சரிங்கம்மா நான் இப்போ காரைக்குடியில் வந்து திறந்துருக்கீங்கன்னு அன்னைக்கு யூடியூப்ல சொன்னீங்க ஆமாம் ஆமாம் அந்த எண்ட்ரன்ஸ்லேயே இருக்கு அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லைங்களா அம்மா ஆமாம் ஆமாம் அந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு அழகப்பா யூனிவர்சிட்டி அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடியே இருக்கு சரி சரி எனக்கு முட்டி வலி எல
வணக்கம் வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. நலமா இருக்கீங்களாமா? நலமாதான் இருக்கமா. உங்களுக்கு எப்படி இருந்தது போயிட்டு வந்ததற்கு இப்ப ஒரு மாற்றம் தெரியும்? போயிட்டு வந்த பிறகு மனசுல ஒரு தெம்பு, நம்ம நல்லா ஆயிடுவோம்ன்ற ஒரு மன மகிழ்ச்சி. சரிங்க. எல்லாம் இருக்குமா? எல்லாரும் இட்டுன்னு வரணும், எல்லாரும் இட்டுன்னு வந்து சார் கிட்ட கர்ணனுக்கு அடுத்த இவருது இவருதாமா. கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஐயாவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, பேசுங்க ஐயா கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார். அந்த கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு வந்தது சார் நம்ம நிகழ்ச்சியில, நீங்க வந்தீங்களாங்க. அது எனக்கு வந்து கல்ல தார தாரையா தண்ணி வந்துருச்சு சார். அந்த பொண்ணை மடி மேல கூப்பிட்டு உக்கார வச்சு அதுக்கு ஒரு முத்தம் கொடுத்து நீங்க அதுக்கு வாழ்க்கை கொடுத்துருச்சீங்க சார். நிஜமாவே ஒரு பொண்ணுக்கு கண்ணை கொடுத்துக்கிறீங்கன்னா நீங்க எப்பேற்பட்ட கர்ணன் சார் நீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். எனக்கு எங்க பையனுக்கு நரம்பு வீட்டு சார், 19 சார் பவரு. குழந்தையில இருந்தே கண்ணாடி போட்டுங்கிறான். கண்ணாடி இல்லைன்னா அவனால நடக்க முடியாது. இந்த பொருளை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளை விட அவனை எட்டுன்னு வந்துருக்கலாம் போல. இதை முதல்ல இல்லமா இல்லமா, அதாவது என்னன்னா
ஒவ்வொருடைய உயிரையும் என்னுடைய உசுராக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் நான் வந்து எல்லார்கிட்டையுமே நான் வந்து காசே வாங்குறது இல்லை, இருக்கிறவன்ட்டு வாங்கிக்கிறேன், இல்லாதவங்களும் உதவி பண்ணுறோம். நம்ம அந்த குழந்தைக்கு வந்து பிறந்ததுலேருந்து கண் இல்லை, பிறந்ததுலேருந்து கண் இல்லாமல் இருந்து நீங்கள் வந்து கண் பார்வை திரும்ப வந்திருக்கு, நீங்கள் நேரடியாக பார்த்தீங்க அந்த குழந்தைய இல்லையா? ஆமாம் சார். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த அதிசயங்கள்லாம் நான் நடத்தலை, அவன் நடத்துகிறான். அவன் நடத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் இறைவனுந்த வழியில் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருக்கிறதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன். அதுக்கு நிறைய தடங்கல்கள், துரோகங்கள், அவமானங்கள், சூழ்ச்சிகள் என்னை வீழ்த்ததுக்காக ஒவ்வொருத்தரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் வீழ்த்த முடியாது, ஏன்னா அவன் இருக்கான், அவன் நம்பியிருக்கேன். ஒரே விஷயம்தான், ஏன் நமது மருத்துவமனை இவ்வளோ கூட்டம் வராங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் என்னுடைய அப்பாவாக, அம்மாவாக, தம்பியாக, தங்கையாக, தாத்தாவாக, பாட்டியாக பார்க்குறேன். இந்த குழந்தைகள்லாம் சீ வடிஞ்சிட்டு வரும், அப்படியே அப்படியே பாலமலம் வெடிச்சிட்டு வரும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து கொரோனான்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ்னு கூட பார்ப்பாங்க. நான் அப்படிலாம் கிடையாது, எவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்தாலும் தொட்டு தான் பார்ப்பேன் நான். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இல்லையாம்மா? ஆமாங்க சார். கர்ணன் சார் நீங்கள் அப்படிலாம் கிடையாதுமா, நான் ஆரோக்கியமாக இருக்கேன், என் மனசு சுத்தமாக இருக்கு, அதனால நான் எல்லாத்தையுமே நான் தொட்டு தான் பார்ப்பேன். அதனால் உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மருந்து, இன்றைக்கே மருந்து வாங்க போலையா நீங்கள் இன்றைக்கி? இல்ல சார், திங்கக்கிழமை வருஷம் திங்கள் புதன். அந்த அம்மா பேர் தெரியல சார் எனக்கு. ஓகே ஓகே, மறந்துட்டேன் சார், மறதி இருக்கு சார் ரொம்ப எனக்கு. சரிம்மா, திங்கக்கிழமை போய் மருந்து வாங்கிக்கங்க. பேர் சார், அவங்க பேரு? இல்ல அங்க போனா எல்லா டாக்டர்ஸ் இருக்காங்க, தாமரை செல்வி சார் நிறைய பேர் இருக்காங்க, போய் பாருங்க. அன்னைக்கு வந்துமா அவங்க வந்தாங்க இல்லையா, பணம் கொடுக்கறாங்க கொடுக்கல, காலையில வந்தவங்களுக்கு சாயங்காலம் வரைக்கும் கிளாஸ் எடுத்தோம், உண்டா இல்லையாமா? ஆமா சார், சூப்பர் கிளாஸ் சார். அது எங்களுக்கு பசின்றதே தெரியல சார் எங்களுக்கு. காலையில ஆரம்பிச்சது சாயங்காலம் முடிக்கும் போது 5 மணி 5:30 மணி, வாழ்க்கையை பத்தி முழுசா புட்டு புட்டு வச்சு அவ்வளவும் கிளாஸ் எடுத்து, உண்டா இல்லையங்களாமா? ஆமா சார், செம்பா இருந்தது சார் உடம்ப. எனக்கு வந்து மன மகிழ்ச்சி தான் சார் இருந்தது அதுல. அந்த கிளாஸ் கேக்குறப்போ மூக்குல தண்ணி விட்டா சளி வந்துடும், வயிறு பிரச்சனை எல்லாம். சரி ரொம்ப சந்தோஷங்கம்மா, நீங்க மண்டே வந்து போய் மருந்து வாங்கிக்கங்க. வாழ்க்கையே போராட்டமா அந்தி போச்சு சார். அந்த பையன் ஒருத்த ஆண்டிசம் சார், குழந்தையில சூப்பர் அழகு சார், பெரிய பையன் நல்லா இருக்கான் ஆரோக்கியமா. அந்த பையனை அச்சி 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 அச்சிய ஒல்லி ஆட்டி 19 வயசு பையன், 10 வயசு பையன் மாறிக்கிறான் சார். அது நான் சொன்னா என் கிட்ட காசு கிடையாது, நீ என்ன சும்மா சார் நவீன் பாலாஜி சார் தெய்வம் மாதிரி செய்வாரு, அவரு தெய்வ பிறவி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் சார் நானு. அந்த பையன் ரொம்ப முடங்கி போய் உக்காந்துக்கிறான் சார். அவன் ஆம்பளை பையன் சார், 20 வயசு சார் அவனுக்கு, இன்னும் இருந்தா ஆம்பளையா இருப்பான் சார். கல்யாணம் பண்ற வயசுல அவனை அச்சி வீட்டுக்காரர் பிரச்சனை எல்லாம் அவன் மேல கோபத்தை காட்டுவான். அவன் அந்தாலும் வந்து பாக்க மாட்டாரு குழந்தைய. எனக்கு பாக்குறீங்க இல்லம்மா? இல்லம்மா, நான் சொல்றதே உங்களுக்கு தெரியும் இல்லங்க, எல்லாரும் வந்தவங்கல கிட்டத்தட்ட 80-70% இலவசமா தான் பாத்துட்டு, உங்களுக்கு தெரியும். கூட்டிட்டு வாங்க, அவர் முழுமையா செய்யற கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள், நன்றி. நன்றிமா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. ஐயா, பிறவியிலிருந்து கண் பார்வை இல்லாதவங்களா ஐயா? ஆமா, குழந்தை. ஆமா, கண் கூட நம்ம கேமரா இருக்கு, வீடியோஸ் இருக்கு, அவங்க பேசுறது இருக்கு, ரெக்கார்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. மிகப்பெரிய விஷயங்க ஐயா. இப்போ ஒரு பார்வைன்றது எவ்வளவு அவசியம்ன்றது தெரியும், அதுவும் பிறவியிலிருந்து இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணிருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு பேருக்கு நம்பிக்கை ஏற்படும்? நான் பேர் சொல்லக்கூடாது, சில பேரு. இப்போ அந்த ஒரு நடிகர், மிகப்பெரிய டான்ஸ் அவர் மாஸ்டரும் கூட, பேர் சொல்ல வேண்டாம், அவங்க அம்மாவுக்கு வந்து காது கேட்காது. ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து பெரிய வந்து வர வச்சு அதை உள்ளே வச்சுருந்தாங்க. உடம்பு முழுசும் வலி, ஏகப்பட்ட பாதிப்புகள், கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி 3 மாதத்தில் வந்து ஒரு 10 நாளிலேயே வந்து காதை அந்த இதெல்லாம் மிஷினில் கழட்டி தூக்கி போட்டாச்சு. கண்ணாடி போட்டிருப்பாங்க, கண்ணாடி தூக்கி போட்டாச்சு. நான் சொல்கிறது நான் அவங்க உடம்புல சர்க்கரை, பிபி, தைராய்டு மட்டும் எல்லாம் அப்புறம் எல்லாம் சரியாகி கண் பார்வை முதற்கொண்டு திரும்ப வருது அப்படின்னா, இந்த அதிசயம் எப்படி நடத்த முடியும்? இந்த உசுரை கொடுத்தது கடவுள். திரும்ப அவனது வழி போகும்போது எல்லா நன்மையும் அவன் கொடுப்பான். அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கேட்டீங்களா ஃபர்ஸ்ட்ல தற்கொலை அப்படிங்கிறது, தற்கொலையை கொலை செய்வோம். தற்கொலை என்ன பண்ணும், கொலை, அதை கொலை செய்யணும். இப்போ காட்டில் ஒரு மான் போகுது, ஒன்று முதல்ல பிடிக்குது, உயிர் வாழ்றதுக்கே அவங்க முடியல. ஆனால் நம்ம நாட்டில் அப்படியே இருக்க ஒன்றுமே இல்லை. இல்லை, இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாழத்துக்கு பார்க்குறோம், சுட்டுக் கொள்கிறாங்க. இன்றைக்கி இங்கே அப்படியே இருக்கிறோம், எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம்.
இதை அனுபவிக்காம ஒருத்தர் தற்கொலை பண்றாங்கன்னா என்ன சொல்றீங்க நீங்க போய் அம்மாவா இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டாமா? ஆமாங்க. இந்த நாடு நம்ம நாடுதான் வெயிலிருந்து புயலிருந்து குளிரிலிருந்து சரியான சம விகிதத்தில் இருக்கிறது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். நீங்க ஒன்று டெல்லி போய் கூட போயிருங்க, டிசம்பர்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 6-5 அந்த லெவலுக்கு வந்து டெல்லியில அடிச்சா வெயில் பயங்கரமா அடிக்கும் இல்லைன்னா குளிர். ஆனா இங்க மட்டும்தான் அந்த சமதோ அதாவது சமமா இருக்க முடியாது. இங்கேயே நம்ம வாழ முடியலன்னா எங்க போய் வளருது நாம? அது மட்டும் இல்லாமல் நோய்களை பற்றி பயம் யாருக்கும் இருக்கக்கூடாது, மனசில் கவலையாக ஒன்றும் இல்லைம்மா. இப்போ அந்த அம்மா சொன்னதுனால சொல்கிறேன், காஞ்சிபுரத்தில் அம்மா வராங்க, வந்துட்டு முடக்கம் அதை நடக்க முடியல, கால் வீங்கி போச்சு கை வீங்கி போச்சு, அவ்வளோ மோசமானது. அந்த அம்மா வந்து பார்த்தோன்னே இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணுறோம். இதுக்காக நான் இன்றைக்கு வரைக்கும் அந்த அம்மாவுக்கு 2000 மாதம் அனுப்பிச்சிட்ருக்கேன் நோயாளியே வந்தவங்களுக்கு. ஏன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த வார்த்தை, இன்றைக்கி நினச்சாலும் அப்படி பகி இருந்தது. நாலு பசங்களுக்கு வண்டி வாகனம்லாம் வாங்கி கொடுத்து டெம்போலாம் வாங்கி கொடுத்து பண்ணிட்டுருக்காங்க. இவங்க அந்த கோயிலுக்கு முன்னாடி இட்லி சுட்டு இட்லி பனியாக சுட்டு விற்றுக்கிட்டு அவங்க வீட்டுக்காரர் இல்லை, 4 பேர்த்தையும் இவர் காப்பாற்றிருக்காரு. பாருங்கள், ஒரு அம்மா இன்றைக்கி வந்து 10 குழந்தைங்களை காப்பாற்றும், ஆனால் 10 குழந்தைங்க சேர்த்து ஒரு அம்மா காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க ஒரு உசுரை. அந்த அம்மா சொல்லுது, ஏமா அப்படி இருக்கீங்கன்னா எல்லாம் விட்டு போயிட்டாங்க, அவ்வளவு பண்ணி கொடுத்தேன். சரிம்மா, அப்புறம் ஏன் அழுகுறீங்க? கத்தரு கதறி அழுகுது. சொன்ன வார்த்தை இன்றைக்கி வரைக்கும் நெஞ்சில் அப்படி எனக்கு வந்து அது மறக்கவே முடியாது. நடந்து இன்றைக்கி 8 வருஷம் 7 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி பெரிய பையன் சொல்கிறானா, நீ தான் வந்து வசிஸ்தான் இருக்க, வேறு அந்த தொழில் போய் செஞ்சு பண்ணு வந்து பொழைச்சிக்கோ அம்மாவை பார்த்து. அதை கேட்டதுலேருந்து நீ அம்மா நீ வாமா நீங்கள் நீங்கள் எங்கள் அம்மாமான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து எல்லாமே நான் செஞ்சேன். சில விஷயம் சொல்லும்போது மனசு மாதிரி ஆயிரும் எனக்கு. எதுக்காக சொல்ல வரணும்னா, அந்த மனித நேயம் இன்னைக்கு அறிவியல் வளர்ந்துருச்சு, விஞ்ஞானம், ஆமாம் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, ஆனால் மனித நேயம் வளரல. இன்னைக்கு வந்து காலையில் வந்து சென்னையில் இருக்கிறோம், மதியமாக வந்து இங்கிலாந்தில் இருக்கிறோம், சாயங்காலம் சிங்கப்பூரில் சாப்பிட்றோம், அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துச்சு, ஆனால் மனித நேயம் எங்கே போச்சு? அதனால தான் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறவன்ட்டு வாங்கிக்கிறேன், இல்லாத உதவி பண்ணுறேன். இந்த அற்புதமான பொக்கிஷத்தை கடவுள் ஒன்று கொடுத்துருக்க கையில், இதை நல்லதாக வந்து செலவழிக்கணும் அப்படின்னு தான் ஓடிட்டுருக்கேன். நிச்சயமாக இறைவன் அனுப்பிய ஒரு தூதராக தான் எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க ஐயா. நம்ம தொடர்ந்து பேசப்படுத்துறவன் மட்டுமே, இறைவனுக்கு நிகர் யாருமே இல்லை. இந்த தற்கொலை என்பது முடிவல்ல, அது நம்ம குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம், குற்றம். அதை வந்து யாருமே வந்து எதிர்கொள்ளக்கூடாது, அந்த முடிவை எடுக்கவே கூடாது. வாழ்வதற்கு 1000 வழிகள் இருக்கும் பொழுது இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த உடம்பை வந்து மாய்த்துக்கொள்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது என்பதை ரொம்ப விளக்கமா, ரொம்ப தெளிவா உங்க வீட்டு ஒரு தந்தையாகவும் உங்களுடைய ஒரு மகனாகவும் இருந்து நமக்காக நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் மிக விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அதனால மாணவர்களே, உங்களுக்கு மன தளர்வு ஏதேனும் ஏற்பட்டதுன்னா அதற்கு கூட நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தை நீங்க நிச்சயமா அணுக முடியும். வேலை இல்லாதவர்களுக்கு நம்ம வேலை கொடுக்கிறோம், வேலையே தெரியாதவங்களுக்கு வேலை சொல்லி கொடுத்து கொடுக்கிறோம் இல்லையா, அவர்களுக்கான வாய்ப்புகள் சம்பாதிப்பதற்கான கடைகள் நான் வந்து எந்த பண வசதி இல்லைனாலும் நான் வச்சு தரேன். இப்போ நம்ம வந்து எல்லா பக்கம் ஆரம்பிச்சிட்டோம், போகணும் இயற்கை சார்ந்த டீ கடைகள் எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. முடியலனாலும் நான் உதவி பண்ணுறோம். நிறைய நபர்கள் அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பையன், சின்ன பையன் தான், இப்போ பாலமுருகன் சொல்லிட்டு புதுக்கோட்டையில் அந்த பையன் நல்ல இயற்கை சார்ந்து நல்ல மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் எனக்கு தெரிஞ்சது. கூப்பிட்டுட்டு வந்து இன்றைக்கி வந்து இப்போ பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, எத்தனை 1000 மக்கள் இருந்தாலும் சரி, அதுக்கான வாய்ப்புகளை கடவுள் அவருடைய ஆசீர்வாதத்து மூலிமா நம்மளால் செய்ய முடியும். அதான் ஒருத்தன் கேட்டிருக்கான், என்னால் மனசு தளரலை, ரொம்ப முடியல எனக்கு, நான் உயிரை வந்து மாய்த்துக்கொள்ளாமல் இருக்கிறேன். இல்லை ஏப்பா ரயிலில் போய் விழு, இல்லை அது பயமாக இருக்குது, வேகம் வந்து இடிச்சிடும், தூக்கு போட்டுக்கோ, ஐயோ வலிக்கும், புரியுது உனக்கு? அப்போ என்ன தான் மனப்பிறகு, இந்த மேலேருந்து குதி உடம்பெல்லாம் உடஞ்சிரும், எலும்பெல்லாம் உடஞ்சிரும், விசங்குடி அது பயமாக இருக்குது. அப்போ நான் அவர் சொல்கிறாரு, அதாவது சாகிறதுக்கு இவ்வளோ காரணங்களை தேடுறேன், ஆனால் வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் கூட கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதில் படித்தேன். நான் மரணம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த அற்புதமான இந்த வாழ்க்கையில் தியான நிலைக்கு அடுத்து சமாதி நிலையாக மாறணும். அதாவது நியமத்திலிருந்து கடைசியாக சமாதி நிலைக்கு வந்து முடிய ஆரம்பிக்கும். 8 அங்கங்கள் இருக்குது. நாம ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டோம் அப்படின்னா நமது பிறப்பு அங்கேயே தடுக்கப்பட்டு
ஒட்டுமொத்தமாக நமது அப்பா அம்மாவை முதற்கொண்டு அண்ணன் தம்பிக்கு முதற்கொண்டு அந்த பாதிப்பு பாதிப்பை ஏற்படுத்தும். உங்க அம்மா எந்த அளவுக்கு உங்க மேல பாசம் வச்சிருப்பாங்க, என் புள்ள என் பேரன், உங்க அப்பா எந்த அளவுக்கு உங்க மேல அன்பு வச்சிருப்பாரு, அம்மாவா இல்லையா? கண்டிப்பா. அப்ப அந்த அன்புக்கு நீங்க என்ன விட கொடுத்தீங்க, அதுக்கு என்ன மரியாதை செலுத்தினீங்க, அம்மாவா இல்லையா? அதுதான். அப்போ நீங்க இல்லைன்னா வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு வேதனையா இருக்குமா இல்லையா? அப்ப வாழ்நாள் முழுவதும் ஒரு ஒரு வடுவை உருவாக்கிட்டு போறீங்க, இதுதான் நீ பாட்டுக்கு போயிட்ட. ஆனா அடுத்து அவங்க அந்த வடுவோடையே வந்து காலம் ஃபுல்லும் நோயோட காயம் ஃபுல்லும் வந்து கண்ணீரோட விட்டுட்டு போறீங்க, இதுதான் காப்பாத்துறதா, இதுதான் நன்றியா? அதான் நான் சொல்றேன். நான் சுயநலம் மாதிரி தானே கண்டிப்பா தற்கொலைங்கிறது சுயநலம். நீ பாட்டு போயிருவா, அடுத்து இருக்கிறவங்க என்னாச்சு, ஒட்டுமொத்தமாக காண போயிருவாங்கல்ல. நேர்கள் இருக்காங்க ஐயா, நம்ம பேசுவோம். வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம்மா, நான் நாமக்கல்ல இருந்து மாதேஸ்வரி பேசுறேம்மா. சிறப்புமா, ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கம். 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 வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா ஐயா, நாங்க நீ நாமக்கல்ல ஒரு 10-15 வருஷம் முன்னாடி வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு மீட்டிங் போட்டீங்களா? அப்ப வந்து பாத்துக்கறேன். ஆமா மண்டபம், பஸ் ஸ்டாண்ட் மண்டபத்துல, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. ஆமா ஐயா, அது ரொம்ப நாள் ஆச்சு, 10 வருஷம் இருக்குமே. நானும் ஒரு வாரமா எங்க வீட்டுல கெஞ்சாத உடனே கெஞ்சிட்டு கூட்டிட்டு போங்க, எல்லா பக்கம் கோயம்புத்தூர் சேலம் இது தேனி கம்பத்துல ட்ரீட்மெண்ட் அக்குமஞ்சி குடுக்கறாங்கன்ட்டு காளையார் கோயிலுக்கு பக்கத்துல அங்க ஒரு ஊர் சொன்னாங்க, அங்க இளையாங்குடி எங்கெங்கயோ பாத்துக்கேங்க ஐயா, எங்கேயுமே நல்லா இல்ல. ட்ரீட்மெண்ட் ஒண்டிதான் ஐயா, பிரச்சனை என்னச்சு உங்களுக்கு, என்ன சொல்லுங்க. முட்டி வலிதாங்க ஐயா, முட்டி வலிதாங்க, பிரஷர் சட்டர் இருக்கு, முழங்கால் வலிதாங்க, நல்லாவே ஆக மாட்டேங்குதுங்க சார். எங்க எவ்வளவு மாத்திரை கடலை மாவு இருக்கு இல்லையா, கடலை மாவு வந்து ஒரு 25%, ஒரு 75% வந்து அரிசி, பச்சரிசி ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பச்சரிசி மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா குழச்சிக்கோங்க. குழச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த முட்டுல வந்து நல்லா வந்து மேல பூசிடுங்க. பூசிட்டு ஒரு 1 hour அப்படியே விடுங்க, அப்படியே பிடிச்சிக்கும் 1.5 hours. அதை பிடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்து வாஷ் பண்ணி கழுவுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இரவு நேரம் படுக்கும் போது தேங்காய் பால் எடுத்து, நல்ல கொப்பரை தேங்காய் பால் எடுத்துட்டு, நாட்டு மருந்து கடையில பாத்தீங்கன்னா கடுக்கா பொடி கிடைக்கும், அதை வாங்கி 2 spoon போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நைட்ல குடிச்சிருங்க. அதே மாதிரி கடுகு எண்ணெய் 100 ml வாங்கிக்கங்க. கடுகு எண்ணெய் வாங்கிட்டீங்களா? வேப்ப எண்ணெய் 100 ml வாங்கிக்கங்க. நல்ல எண்ணெய் 100 ml வாங்கிக்கங்க. அதை மூணையும் மிக்ஸ் பண்ணிட்டு லேசா சூடு பண்ணுங்க, இரும்பு கரண்டியில உடம்பு நம்ம தாங்குற அளவுக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, இங்க பாருங்க, ஆமா இந்த கழுத்து பகுதி, பின்பக்கம் இந்த பக்கம் அப்படியே, இது தோள்பட்ட பகுதிங்கெல்லாம் அப்படியே நல்லா வந்து மசாஜ் பண்ணி கொடுங்க. நீங்க நினைப்பீங்க எனக்கு மூட்டு வலி தானே, இங்க மசாஜ் பண்றீங்க அப்படின்னு. என்ன காரணம்னா, ரத்த ஓட்டம் இங்க இருந்தா நமக்கு வரணும். இந்த கழுத்து பகுதியில் மசாஜ் பண்ணி விட்டுட்டு, இந்த கால் பகுதியில் பின் காஃப் மசில் இருக்கு பாருங்க, இந்த பகுதி, இந்த காஃப் மசில், இந்த காஃப் மசில் பின்னாடி தெரியுதா, கால் தெரியுதா எனக்கு உங்களுக்கு, கேமராவில் தெரியுதாங்களாமா, கேமராவில் தெரியுதா? இந்த கால், இந்த கால் பின்பக்கம் இருக்கு இல்லையா, என்ன பண்ண, நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க.
அந்த பின் அந்த காஃப் மசில்ல புடிங்கல் பக்கம். ஆமா இல்ல மேல இந்த இந்த சதை இந்த சதை இந்த சதையில வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லையா? ஒரிஜினல் வேப்ப எண்ணெய் இந்த சதை இந்த சதை வேப்ப எண்ணெய் இருக்குல்ல, இந்த வேப்ப எண்ணெய் நல்லா வந்து காலையில் நைட்லயும் தடை விடுங்க. இந்த பகுதியில் அந்த மூணு எண்ணெய் வந்து கலந்தீங்க இல்லையா, அது மூட்டில் நல்லா தேய்ச்சி விடுங்க. அதே மாதிரி மண் இருந்துச்சுன்னா புத்து மண் கிடைச்சதுன்னா புத்து மண் வந்து நைஸா இருக்கும். ஆமா அந்த மண் வந்து எடுத்துட்டு வந்துட்டு நல்லா வந்து தண்ணி போட்டு குழப்பிட்டு மூட்டு ஃபுல்லா இந்த கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு இந்த பக்கம் வந்து ஒரு அடி இந்த பக்கம் ஒரு அடி முழுசா வந்து அதை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு வெயில்ல வந்து ஒரு மணி நேரம் உட்காருங்க. சும்மா சிம்பிள் ட்ரீட்மெண்ட் தான், ஒரு வாரம் சீக்கிரம் செய்வீங்க. நீங்க அடுத்த வாரம் போன் பண்ணி ஆர்த்தி எப்படி இருக்குன்னு சொல்லணும். வாழ்த்துக்கள், நன்றி. ஐயா நேரத்தை நான் வீணாக்க விரும்பல, நேர்கள் காத்துட்டு இருக்காங்க, ஏன் நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. பேர் ராஜேந்திரன். எங்க இருந்து பேசுறீங்க? பண்ருட்டில இருந்து பேசுறேன் மேடம். எங்க எங்க? பண்ருட்டி. பண்ருட்டி, சிறப்புங்க சிறப்புங்க. ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வயிறு ரொம்ப ரொம்ப இருக்கிறது பிரச்சனை இருக்கு. வயிறு வயிறு ரொம்ப தொப்பம் அதிகமாயிதான் இருக்குது. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, புளியும் பழகும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயா உங்கள் பகுதியில எந்தெந்த பகுதியில என்னென்ன பழங்கள் விளையுதோ தானியங்கள் விளையுதோ அதுவே நமக்கு சிறப்பான உணவுங்க ஐயா. உங்கள் பகுதியில பாத்தீங்கன்னா முந்திரி பழம் கிடைக்குங்க ஐயா. முந்திரி கொய்யா கிடைக்கும். ஆமா அதே மாதிரி பலாப்பழம். அப்ப இந்த பலாப்பழம் பாத்தீங்கன்னா நம்ம குடல் மாதிரியே இருக்குங்க ஐயா. குடல் சம்பந்தப்பட்ட அனைத்து பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியது இந்த பலாப்பழம். அப்ப நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருவேளை உணவு இரவு உணவு இரவு உணவு பலாசுளையாக இருக்கட்டும், எத்தனை வேணா சாப்பிடுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்கய்யா. நீங்க அதுதான் சொல்லிட்டு நீங்க ஒரு முறை நேரில் வந்தா மட்டும்தான் முடியும். அப்ப என்ன அப்படின்னா, இந்த பலாப்பழம் சாப்பிடும் பொழுது நம்ம கழிவுகள் முழுமையாக வெளியேறும். எல்லாரும் சொல்லுவாங்க சார் பலாப்பழம் சாப்பிட்டா வயிற்று வலிக்குமே அப்படின்னு. ஏன் வயிற்று வலிக்குதுன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியேற்றும் போது வயிற்று வலிச்சு வலிச்சு தான் வெளியே போகும். பலாப்பழம் சாப்பிடும் பொழுது அப்படியே நுர நுறையா பார்த்தீங்கன்னா மோஷன் போக ஆரம்பிக்கும், அவ்வளவு கழிவுகள் வெளியே போகும், அப்படியே கல்லீரலை புழிஞ்சிடும். அப்படியே அதி அற்புதமான ஒரு மருந்து எதுனா பலாசுளை, மா பலா வாழை, முக்கணி முக்கணிகள். ஆனால் முக்கணிகள் சாப்பிடாங்கிறாங்க நீங்கள் எல்லோரும், தப்பான விஷயம், கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. அதே போல் ஐயா லைனில் இருக்கீங்களாங்க ஐயா? அதே போலங்க ஐயா, முந்திரி பழம் இருக்கு இல்லைங்க ஐயா, பண்ருட்டியில் நிறைய கிடைக்குங்க ஐயா. நானே வந்து வரும்போது பார்த்துருக்கீங்க, பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கூறு வச்சுருப்பாங்க, ரொம்ப சீப்பாக இருக்கும், அது தூக்கி தூக்கி போடுவாங்க. தயவுசெய்து இந்த பண்ருட்டியில் இல்லை அதை சார்ந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பண்ருட்டிலேருந்து அந்த பக்கம் சிதம்பரம் வழியாக வந்தோம் அப்படின்னா கந்தரக்கோட்டை அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகம் இந்த முந்திரி. இந்த பழத்தை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த பழத்தை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஜூஸ்லாம் போட்டு கொடுக்குறேன் நான் நிறைய பிளான் பண்ணேன், அது பண்ண முடியல, ஏன்னா நான் கெமிக்கல் போடாமல் பண்ண நினைக்கிறேன். அது கெமிக்கல் போடாமல் பண்ணோம்னா கெட்டு போயிடும், ஒரு நாளைக்கு மேலே பழம் தாங்காது, மிஞ்சி பண்ண ரெண்டு நாள். அந்த பழத்தை தயவு செய்துங்க ஐயா, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஒருவேளை உணவு அந்த பழச்சாராக இருக்கட்டும், அந்த பழச்சாறு நீங்கள் எடுத்து குடிச்சிங்கன்னா கர்ப்பப்பை கோளாறுகள், சினை முட்டை வளர்ச்சி இல்லாதது, கர்ப்பப்பை பலவீனமாக இருப்பது, ரத்தம் உற்பத்தி இல்லாமல் இருப்பது, ரத்த சோகை இருப்பது, நரம்பு மண்டலம் பலவீனப்பட்டு கை நடுக்கம் ஏற்படுவது, செரிமான கோளாறு, மலச்சிக்கல் ஏற்படுவது, வயிறு பொறுமல் இருப்பது, கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறை பாதிப்புகள், சளி வந்து அடைச்சிக்கிட்டு மூச்சு திணறல் ஏற்படுவது, சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வந்து வாய் கட்டிக்கும், அதாவது தொண்டை கட்டி பேசவே முடியாது. இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிற அத்தனை நபர்களும் இந்த முந்திரி பழத்தை சாப்பிட்டாவே போதும், ஏன்னா நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. பண்ருட்டிலே இருக்காங்க உங்களுக்கு, நீங்கள் வந்து உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள், அந்த பழத்தை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அந்த பழம் சாப்பிடும்போது கொஞ்சம் விக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க ஓரளவுக்கு அப்படின்னா ஈஸியாக உங்களால் அதை குடிக்க முடியும். சூவ் பண்ணி மெதுவாக சப்பி சப்பி குடிங்க. பாடகர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அது உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒப்பனை கொடுவீங்க, அந்த குரல் வளத்துக்கு வந்து மிக அருமையான ஒரு பழம் வந்து அந்த முந்திரி பழம். அதை நான் ஜூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், இறைவன் அதுக்கு வழிபடு எப்போ விடுறான்னு தெரில எனக்கு.
அதை தயவுசெய்து பயன்படுத்திட்டு வாங்க. உங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள்லேருந்து எல்லா கஷ்டமும் சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் நேரடியாக ஒரு முறை நீங்கள் ஐயாவை போய் சந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக போய் சந்தியுங்கள் ஐயா. அடுத்த ஒரு நேரம் இருக்கிறார், பேசுவோம் ஐயா. வணக்கம் வணக்கம், கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சி, உங்கள் பெயர் சொல்லுங்க. தொடர்பில் தான் இருக்கீங்க, வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. சரிங்க, நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வழிகாட்டல்கள் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போது நீங்கள் புதிதாக இந்த தேநீர் கடைகள் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஐயா, இது எந்த நிலையில் இருந்துட்டு இருக்குங்க ஐயா? இல்லை, கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன் எல்லாமே. ஏன்னா இது வந்து நிறைய அரசு சார்ந்து நிறைய பர்மிஷன்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. சரிங்க ஐயா, நம்ம உடனேலாம் பண்ணிட முடியாது. ஏன்னா நான் எதை செய்தாலுமே சரியாக செய்ய நினைக்கக்கூடிய நபர். எனக்கு வந்து இன்கம் டேக்ஸ்லேயோ இல்லை வந்து ஜிஎஸ்டிலையோ எங்கேயுமே ஒரு சின்ன பெண்டு கேட்க மாட்டேன். எல்லாமே கணக்கு சரியாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் நினைக்கக்கூடிய நபர் நான். ஏன்னா அதனால தான் பயப்பட மாட்டேன். என்னுடைய கோட் வேர்ட்ஸ் என்னென்னா, நேர்மையாக வாழ்ந்துப்பார் தைரியம் தானாக வரும், அப்படிதான் என்னுடைய கோட் வேர்ட்ஸ். சார், அதுவும் எப்போ தெரியுமா? வறுமையிலும் நேர்மை. அதனால் நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது, அதனால் கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். இன்னமும் ஏன்னா முதல்ல மாதிரி இல்லை. இன்றைக்கி பேப்பர்ஸ் நிறைய வந்து வைக்க வேண்டியிருக்கு, ஆல்ரெடி ரிப்போர்ட்ஸ் வைக்க வேண்டியிருக்கு. ஒரு ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம லேபில் கொடுத்து செக் பண்ணி அது ரிப்போர்ட்ஸ் எடுத்து ஏகப்பட்ட ஒர்க்கு, கிட்டத்தட்ட ஒரு 90% முடிச்சாச்சு. அதனால் உங்கள் பகுதிகளில் டீ கடை வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 3 லட்சரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா போதும். 3-5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா மாதத்துக்கு நான் கேரண்டியாக 1 லட்சம் அவங்க சம்பாதிக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு வந்து, சார் நான் டீ கடை வைக்கணும்னு நினைக்கிறேன், 5 லேக்ஸ் இல்லை 10 லேக்ஸ் கூட நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு டீ போட தெரியாதுன்னா அது ஒன்றும் இல்லை, நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் அது என்ன எப்படி பண்ணணும். ஏன்னா எல்லாமே டிப்பு தான். இப்போ அடுத்து வந்து கீரைகள் இருக்குல்ல, எல்லா கீரைகள்லையுமே டீ மாதிரியே டிப்பில் பண்ண போகிறோம். உன்னை கொடுத்துருவேன் நான் ஆற்றிக்கிட்டேன், புரியுதுங்களா? இப்போ தூதுவளையிலேருந்து நம்ம பொன்னாங்கனையிலேருந்து எல்லா கீரையுமே நம்ம பவுடர் ஆக்கிட்டு கொடுத்துருவோம் உங்கள்கிட்ட. நீ எங்கே போனாலும் அப்படியே பாக்கெட்டில் வச்சுக்கலாம், அழகாக எடுத்து டிப் டீ போட்டு குடிச்சிக்கலாம். சூப்பர். சரிங்க, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட முடிச்சோம் எல்லாத்தையுமே. அதனால் உங்கள் பகுதிகளில் டீ குடிச்சே நோயை சரி பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி வந்து தண்ணிக்கு அடுத்தபடியாக அதிகமாக குடிக்கிறது இன்னைக்கு டீ காஃபி தான். மக்கள் வந்து அதை விட முடியல. நானும் விடுங்கன்னு பார்த்துட்டேன். இப்போ நான் அவங்க பக்கம் வந்துட்டேன், நான் என்ன சொல்றேன், குடிங்க, அது எப்படி குடிக்க வைக்கலாம், எப்படி அதை மாற்றலாங்கிறத கொஞ்சம் மாற்றி யோசிச்சு நம்ம பண்ணோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே போல் உங்கள் பகுதிகளில் நமது மருத்துவமனை ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்பினால் மகிழ்வித்து மகிழ் என்ற அடிப்படையில் மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்து அதன் மூலியமாக ஒரு 4 காசு. ஒவ்வொருத்தரும் துன்பப்பட்டு துயரப்பட்டு அவமானப்பட்டு வலிகளோடு போராடிக்கிட்டு அப்படியே வந்து அழுகும் பொழுது அவர்கள் மீண்டும் வந்து அந்த சிரிப்பாங்கள்ல, அதுக்கு இணையாக நான் எதையுமே பார்க்கல. நாம் இந்த உலகத்துக்கு வந்துட்டோம், கடவுள் அற்புதமான இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. நான் போகும்போது ஏதாவது விட்டுட்டு போனோம், ஒரு மரத்துலேருந்து தென்னம்பட்டை கீழே விழுந்தால் கூட ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போகுது. நீ இந்த உலகத்துக்கு வேண்டாம், நம்ம பரம்பரை, உங்கள் தாத்தா பேர் உங்களுக்கு தெரியும், அவங்க அப்பா பேர் தெரியுமான்னு தெரியாது, உப்பாட்டம் பேர் தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்தளவுக்கு தான் எனக்கு வாழ்ந்துருக்கோம் நம்ம வாழ்க்கை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே சரி எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் வாழ்ந்து ஏதோ ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போனோம் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதனால் தயவுசெய்து மற்றவர்களை மகிழ்வித்து மற்றவர்களுக்கு சந்தோஷப்படுத்தி அதன் மூலியமாக ஒரு 4 காசு சம்பாதிக்கலாம். ஐயா, இந்த வாழ்வியல் மருத்துவத்தின் மூலமாக நீங்க உலக நாடுகளுக்கு நம்மளுடைய அடையாளத்தை காமிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்கிருந்து உங்க கிட்ட நிறைய பேர் வந்து கற்றுக்கொண்டு செல்கிறார்கள். எல்லா நாடுகளிலிருந்து வராங்க. இப்போ ஜெர்மன்லையும் ஆஸ்திரேலியாலையும் தீசஸ் இந்த எப்படி இங்கே மட்டும் குணமாகுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வர வேண்டியது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடைப்பட்டு இப்போ அங்கே யூனிவர்சிட்டியிலேருந்து கிளம்பி வராங்க. இப்போ தான் லெட்டர் வந்திருக்கு தீசிஸ் பண்றதுக்காக பண்றதுக்கு வராங்க. சரிங்க ஐயா, எல்லாம் அவனுடைய ஆசி. நான் ஒன்றும் நினைக்கிறது இல்லை, நான் அதுக்கான செயல்பாடு இல்லை. உண்மையாக இருந்தால் எல்லாம் தியானம் தேடி வரும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நம்மளுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன் நினைக்கிறேன் நம்ம. ஓகே, ஸோ அதனால் எல்லோரையும் மகிழ்விப்போம், சந்தோஷப்படுத்துவோம், அதன் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து நடத்துவோம். கருணை அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறை நான் சொல்லுவேன், கருணை அப்படிங்கிறது தான் தியானம்னு நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பகால என்ன மாதிரி நான்வெஜ் சாப்பிட்டவங்களே கிடையாது, அவ்வளோ நான்வெஜ் எல்லாத்துக்கும் அதை வாங்கி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்மளை அண்டி பிழைக்கிற அந்த ஆட்டையும் இந்த கோழியும் நம்மளை தான் அண்டி பழைக்குது. அதைவே நம்ம வெட்டுறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போது ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளிலேயுமே நம்ம அன்பு காட்டாதவர்கள் எப்படி மனிதர்களை காட்ட முடியும்? அதனால தான் நான் டோட்டலாக அசைவத்தெல்லாம் விட்டுட்டு சைவத்துக்கு மாதிரி, சைவத்தில் கூட நிறைய ஒரு நாளைக்கு ஒரே வள உணவு தான் சாப்பிட்றது. நான் காலையிலும் சாப்பிட மாட்டேன், இரவு மட்டும்தான் சாப்பாடு, ஈவினிங்கில் குளிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு. எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் நான் நடைமுறை எனது வாழ்க்கையில் நான் செய்யும் பொழுது மட்டும்தான் ஒரு நாடி சமநிலை அப்படின்னு கை வைக்கும் பொழுது எப்படி குணமாகுது,
எப்படி மற்றவர்கள் இடத்துல இவ்வளோ மக்கள் தேடி வராங்கன்னா, இந்த ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளை நான் மாற்றிக்கொண்டதும் அதுதான் மக்கள் இடத்துலையும் நானும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ கண்டிப்பாக இந்த அற்புதமான ஒரு நாள் நமக்கு இன்னைக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, புரட்டாசி முதல் சனி இன்னைக்கு பிரதோஷம் கூட இல்லை, சனி பிரதோஷம். ஆமாம், இன்னைக்கு சனி பிரதோஷம். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு வந்து, முதல்ல நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நாம. சரி, அதனால மக்கள் வந்து யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க இணைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உண்டான இன்னொரு விஷயம் என்ன, அவங்களும் ஆரோக்கியமா இருக்கலாம், குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும், அவங்களை சார்ந்தவர்கள் ஆரோக்கியமா இருப்பாங்க, எல்லாருக்கும் மகிழ்விக்கிறோம், நல்லதபடியாக அவங்கள கொண்டு வந்துட்டு அது மூணு நாளுக்காக சம்பாதிக்கிறோம். நிச்சயமாக மகிழ்வித்து மகிழ் அப்படின்ற எண்ணத்தோடையும் நேர்பட ஒழுகணும்ன்ற குறிக்கோளோடையும் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக நம்மளுடைய வாய்ப்புகள் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஃப்ரான்சைசியும் சரி, தேநீர் ஆரம்பிக்கணும், தேநீர் கடைகள் ஆரம்பிக்கணும். முடியாதவங்களுக்கு எல்லா எந்த எப்படிப்பட்ட நோயாலும் பயப்பட வேண்டாம், அது என்னவானா இருப்பது, கேன்சர் கூட இருப்பது கவலைப்பட வேண்டாம், அதுக்கான வழிமுறை அவங்க கொடுக்குறாங்க. நிச்சயமாய இன்றைக்கு உங்களோட பேசினதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க நன்றி. இந்த அற்புதமான கால நேரத்தை எனக்கும் நேயர்களுக்கும் கூட இறைவனுக்கு நன்றி 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 நன்றி. நேயர்களே, நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தை பற்றியும் இல்ல இந்த நிறுவனத்தின் மூலமாக நீங்க பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சாலும் கீழே இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.